சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் சீமா பண்டா. ஓகே, பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா. அப்பாவா? நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? நாங்க கனகபுரா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரேல இருந்து வந்தோம். பேஷண்டோட பேரும் அவரோட வயசும் என்ன சார்? அவருக்கு 73 வயசாகுது. பேரு வெங்கட்ரமணப்ப. என்னாச்சு சார் அவருக்கு? கேன்சர் வந்திருக்கு மேடம். எப்போல இருந்து இருக்கு சார்? 1 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆபரேஷன் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. கிராமங்கள்ல அந்த முகாம் மாதிரி எல்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முகாம் வந்த போது கூட அவரை நான் கூட்டிட்டு போய் காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கூட்டிட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காமிங்கன்னு. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சரியா கூட சாப்பிட்றது இல்ல, வெறும் ஜூஸ் நீராகரமா தான் சாப்பிட்டாரு. அவருக்கு உடம்பு ரொம்ப முடியல. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கதான் பேஷண்டா இருக்காரு, அதாவது அவங்க ஹைதராபாத்துக்கு போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னாங்களா? இங்கிருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு தூரம்னா, ரொம்ப தூரமா இருக்கு. அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அவங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த அட்ரஸ் வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்க இங்க வந்தோம். வந்த பிறகு மேடம் நல்லாவே பார்த்தாங்க. டாக்டர் எல்லாருமே நம்ம கிட்ட ஃப்ரீயாவே பேசினாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி இல்லாம இங்க நல்லாவே பாக்குறாங்க, ரொம்ப ஃப்ரீயாவே பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கலாம் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே. இப்பதான் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எல்லா விஷயங்களையும் நல்லா தெளிவா கேக்குறாங்க மேடம். அவருக்கு என்ன கேன்சர்னு சொன்னாங்க? இப்ப எப்படி இருக்காரு? சாப்பிடுறாரா? சாப்பிடதான் முடியல மேடம். என்ன கேன்சர்னு சொன்னாங்க சார்? கேன்சர் என்ன கேன்சர்னு எனக்கு தெரியல, ஆனா ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா? இவருக்கு உள்ளுக்குள்ள வலிக்கிறதுனாலதான் ரொம்ப வலி தாங்க முடியாம இருக்காரோ, அதான் கஷ்டம். அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு மேடம். நீங்க சொன்னீங்கல்ல ஹைதராபாத்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர் சொன்னாருன்னு, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்களோட ரிலேஷன். ரிலேஷனா? அவருக்கும் கேன்சர் இருந்ததா? அப்படியா? ஹைதராபாத் போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரா? ஓகே, இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்க. ரொம்ப முடியாம இருந்தாரு, இப்போ நல்லா நடக்கிறாரு, சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுறாரு, கொஞ்சம் வெளியில கூட போயிட்டு வர்றாரு, நார்மலா நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரா? அந்த நம்பிக்கையில தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. கூடிய சீக்கிரம் பேஷண்ட்டுக்கு குணமாகணும்னு வேண்டிக்கிறேன் சார். வேற வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ.